வணக்கம். சுரேஷ், வர்மா தெரபி சென்டர், வர்மக்கலை நிபுணர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைப்பில் சக்கரங்கள். நம்ம உடம்புல முக்கியமான 7 சக்கரங்களை பற்றி பார்க்க போகிறோம், அதோட பயன்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமாக இணைஞ்சிருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்ம உடம்புல மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர சக்கரம், அநாகதம், விசுதி, ஆங்யா, சகசரார், இந்த 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்களும் ஒவ்வொரு சுரப்பியோடு தொடர்பு கொண்டு உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சுரப்பிக்கும் இந்த ஒவ்வொரு மண்டலத்துக்கும் டைரெக்டாக கனெக்டிவிட்டி உண்டு. இப்போ இந்த மூலாதார சக்கரம் பார்க்குறோம், அந்த மூலாதாரத்தை இயக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த இயக்கும்போது சர்வாங்கத்தையும் சர்வா மண்டலத்தையும் தூண்டக்கூடியது மூலாதார சக்கரம். அதுக்கு ஒரு முத்திரையை தூண்டும் போதே அந்த சக்கரங்கள் நன்றாக வேலை செய்யும். அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்துக்கு இன உறுப்பு சம்பந்தப்பட்டது, விதப்பை சினப்பையும் ரெண்டும் சேர்ந்தது இனப்பெருக்க மண்டலத்தோட தொடர்புடையது. அடுத்தது மணிப்புரகம். மணிப்புரகம் பார்த்திங்கன்னா ஜீரண மண்டலத்தோட தொடர்புடையது. அடுத்தது அநாகதம், உங்களுக்கு சுவாச மண்டலத்தோட தொடர்புடையது. அடுத்தது விசுதி, தைமஸோட தொடர்புடையது. அடுத்தது தைராய்டு, பேராதைராய்டோட தொடர்புடையது. அடுத்தது ஆங்கிய சக்கரம். ஆங்கிய சக்கரம் மூளை நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது. இப்போ இந்த சக்கரங்கள் எல்லாம் தூண்டுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். அந்த பயிற்சி செய்யும்போது சர்வ அங்கத்தின் தூண்டக்கூடியது மூலாதாரத்தில் தூண்டினோம்னா, நம்ம மூலாதாரத்துலேருந்து உச்சந்தலைவுள்ள உள்ள சக்கரங்கள் எல்லாமே வேலை செய்யும். அதுக்கு பெயர் அஸ்வினி முத்ரா. அந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தும் போது மூலாதாரம் சக்கரம் தூண்டி சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுதி, ஆங்யா, சகசிராரா, காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி வரைக்கும் அது வேலை செய்யக்கூடியது. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நல்ல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நல்ல மூச்சு, ஒரு ஆழ்ந்த மூச்சு, நல்ல சுவாசத்தை இழுத்து விட்டுட்டு சுவாசம் இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், சுவாசம் விடும்போது வயிறு உள்ளார போகணும். பிரீத் இன் பண்ணும்போது வயிறு வெளியில் வரணும், பிரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளார போகணும். இதுதான் நம்ம மூச்சு பயிற்சியோட சூட்சமே, இதுதான். மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை விடும்போது வயிறு உள்ளார போகணும். அப்போ தான் உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வெளியில் வரும். செஞ்சிட்டு நல்ல நம்ம ஆசன வாயை சுருக்கணும். சுருக்கும்போது நல்லா டைட் பண்ணணும், நல்லா டைட் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணணும். நல்லா டைட் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணணும். நல்லா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். உடம்புல இந்த ஒரு அஸ்வினி முத்திராவை போட்டாவே 7 சக்கரங்களும் நல்லா தூண்டும். அப்போ உடம்புல உள்ள 9 மண்டலங்களும் நல்லா வேலை செய்யும். சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், கழிவு நீர் மண்டலம், இன உறுப்பு மண்டலம், எல்லா உறுப்பும் தூண்டும். சர்வ அங்கத்தின் தூண்டக்கூடிய ஒரே இது மூலாதார சக்கரத்தில் உள்ள அஸ்வினி முத்ரா. இந்த முத்திரையை நம்ம யூஸ் பண்ணும்போது டெய்லி எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், நல்லா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இதை செஞ்சிங்கனாவே நல்ல உடம்புல உள்ள எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இதெல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் இருந்தபடியே செஞ்சு பயன்பெறலாம். இதை செய்ய செய்ய உடம்பு அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். குதிரைக்கு எப்படி நம்ம ஆற்றல் இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் இருக்கும். நம்ம வந்து காற்றோட வேகத்தை வந்து குதிரையின் பவரில் நம்ம சொல்லுவோம், ஹார்ஸ் பவர் அப்படிம்போம். அது மாதிரி காற்று குதிரையோட வேகமாக செய்யக்கூடாது மூச்சு காற்று. இந்த பிராணசக்தி அப்படி இழுத்து அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அபரிதமான சக்தி கிடைக்கும். இதை தான் சித்தர்கள் பயன்படுத்தினாங்க. இதை நம்ம இந்த மூலாதார சக்கரத்தில் அப்படி பயன்படுத்தும் போது உடம்புல உள்ள 7 சக்கரங்களும் நல்லா இருக்கும். இதே இது உங்களுக்கு இந்த ஓம்ங்கிற மந்திரத்தையோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சொல்லுங்கள், இல்லைன்னா வெறுமனை செஞ்சிங்கன்னாவே போதும். நல்லா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னாவே, இதை செஞ்சிங்கனாவே அற்புதமான பலன் கிடைக்கும். அடுத்து இது நம்ம பார்க்க போகிறது செயல்முறைகள். எப்படி இந்த செக்ஸுவல் கிளாண்டு அப்படிங்கிறது இந்த மூலாதார சக்கரம், அதில் உள்ள வருமங்கள் தூண்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்கிழக்கி வருமம்,
அந்த கண் கலைக்க வருமுங்கிறது இன உறுப்பில் தூண்டக்கூடியது. அது பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை, ஆண்மை தன்மை குறைபாடு, விரைப்பின்மை, இது சம்மந்தப்பட்ட செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தூண்டக்கூடிய வரும புள்ளிகள் கண்கலைக்கு வருமம், கண்டு வருமம், அண்ட வருமம், வித்து வருமம். இந்த நாலு வருமத்தை தூண்டினாவே இன உறுப்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரும். இதை வீட்டில் இருந்தே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செய்ய முடியாதவங்க இங்கே சென்டருக்கு வந்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறோம். அடுத்தது சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்தை தூண்டக்கூடியது. அதே இன உறுப்பு மண்டலம், இன உறுப்பு மண்டலம் தான். அடுத்தது மணிபூரகத்தை தூண்டும்போது ஜீர்ணசக்திக்கு நம்ம அந்த தொப்புள் பகுதியில் உரிமை காலம் அப்படிங்கிற வருமத்தை தூண்டணும். அதை தூண்டும்போது நம்ம உடம்புல உள்ள சமநிலை, அதாவது மேலே கீழே நடுப்புறம் இருக்கிறது உரிமை காலம், உந்தி வருமம்னு சொல்லுவோம். அதை உந்தி வருமம் அந்த வருமத்தை தூண்டும்போது அதுக்கு அடுத்தபடியான உரிமை காலத்துக்கு தூண்டக்கூடியது. அது மணிப்புற சக்கரத்துலேருந்து அனகதா சக்கரம். அப்போ என்ன ஜீர்ணசக்திலாம் நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே உண்டானது தான் தைமஸ் கிளாண்ட். அந்த தைமஸ் சுரப்பியை நல்லா தூண்டி விடும் அனகதா சக்கரம். அதுலேருந்து விசுதி, விசுதிங்கும்போது சுவாச மண்டலத்தை பெருக்கக்கூடியது, சீராக வச்சுக்கக்கூடியது சுவாச மண்டலம், அந்த சுவாச மண்டலம் கூடக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி, பிட்யூட்ரி சுரப்பியை தூண்டக்கூடியது மூளை, நரம்பு மண்டலங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும் உள்ள எல்லா சக்கரங்களும் தூண்டும், எல்லா சுரப்பிகளும் நாலமில்லா சுரப்பிகளும் தூண்டக்கூடியது இந்த அஸ்வினி முத்திரை. ஒரு அஸ்வினி முத்திரையை செஞ்சாவே இந்த ஏழு சக்கரங்களையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடும். உடம்புல உள்ள எண்டோக்ரைன் கிராம் நாலமில்லா சுரப்பியெல்லாம் தூண்டக்கூடியது இந்த அஸ்வினி முத்திரை. இதையெல்லாம் செஞ்சு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ நம்ம ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். வரும யோக சிகிச்சையை ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எந்த நோய்க்கானது இல்லை அடிப்படை 108 புள்ளிகள் இது மாதிரி சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் எடுக்கிறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகளில் பற்றிய சந்தேகங்கள் தெளிவாக விளக்கப்படும். இதை தொடர்ச்சியாக நம்ம நேரடி வகுப்புகள், 108 வரும புள்ளிகள், அதை சார்ந்த நோய்கள் எப்படி தீர்க்கறது, ஒவ்வொரு நோயும் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க அதுவும் நீங்கள் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அட்ரஸ் இருக்குது. நேரில் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி விளக்கம் சொல்லப்படும். இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் தேவைப்படுறவங்க ஆன்லைனில் வந்துக்கலாம், இல்லை நேரடி வகுப்பில் கலந்துக்கிறவங்களும் நேரடி ஒத்துக்கலாம். இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நன்றி.